கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாய் அமையும்படியாய் எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தில் ஒரு கேள்வியை நாம் பார்க்க போகிறோம் இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வியை பார்க்கலாமா இந்த நாளுக்குரிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இருந்து இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன் என்ன கேள்வினா இந்த வசன அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிங்கல ரொம்ப அழகாக இருக்குது அவருக்குள் அதாவது கிறிஸ்துவக்குள்ள அவருக்குள் டேஷ் அறிவு என்பவிகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது அவருக்குள் டேஷ் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள டேஷ் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்களால் பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது இதுதாங்க வாசனம் ஸோ இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க அதில் அந்த விடுபட்ட வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் பதிவு செய்யுங்க உங்களுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அவருக்குள் டேஷ் அறிவு என்பவையில் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உங்களுடைய ஆன்சர்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம் அதே போல் உங்களை நான் வந்து என்கரேஜ் பண்ணுகிறேன் என்னென்னா ஜூன் மாதத்துக்கான வேதவினா போட்டியிலே பங்கேற்கும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஐம்பது கேள்விகள் ரொம்ப எளிமையான கேள்விகள் அநேகர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க மற்றவர்களையும் கலந்து கொள்ளும்படியாய் நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த நாளுக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேங்க வாசிக்கிட்டோமா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் வழிகளெல்லாமல் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் ஆண்டவரை உங்கள் வழிகளெல்லாம் நீங்கள் நினைச்சு கொள்ளுங்கள் அவர் உங்களுடைய பாவ பாதைகளையெல்லாம் செவ்வாயப்படுத்துவாருங்க நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம் ஆமேன் ஆமேன் நாளை இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன் நாளை சந்திக்கலாமா